ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னோட பூஜை ரூமை நான் காட்ட போகிறேன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் எவ்ரி தேர்ஸ்டே உங்களுக்கு நான் டீப் கிளீனிங் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணுற வந்து என்னோட பூஜை ரூமை நான் க்ளீன் பண்ணுறது தான் அதை டெடிக்கேட்டடாக உங்களுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு என்னோட பூஜை ரூமை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மாதிரி நம்ம நிறைய சாமி போட்டோஸோ இல்லை பூக்கள் வச்சு அலங்காரமோ எதுவுமே பண்ண முடியல பூ எதுவும் கிடைக்காதனால ஜஸ்ட் நான் வந்து சின்ன சின்ன சாமி போட்டோஸ் வச்சு எனக்கு இருக்கிற ஸ்பேஸ்ல நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அதுல நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் என்னோட சாமி மடை இது ஒரு உடன் கபோர்ட் இதுல வந்து மூணு ரேக் இருக்கு டோர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்கு இதை வந்து நான் சாமி ரூமாக யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வந்து டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு ஷெல்ஃப் இது இதை நான் வந்து பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு இந்த ஷெல்ஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாபாவோட பிக்சர் ஒன்று நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இது நான் ஷீடியில் வாங்கினது இதை நான் வந்து ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இப்போதைக்கு வந்து அதை நான் ஒட்டி வச்சுருக்கேன் அடுத்தது இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது பத்தி ஸ்டாண்டு இதில் வந்து நீங்கள் பத்தியை வந்து சொருகி வச்சுட்டு அதை மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு அந்த பத்தி ஃப்ரேக்ரன்ஸ் ஆரஞ்சு வரும் வெளியில் கங்கு உங்களுக்கு வெளியில் விழுகாது அப்படியே உங்களுக்கு அதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு எனக்கு உள்ளே பத்தாதனால நான் அதை மேலே இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மூணு ஷெல்ஃப் இதில் இருக்கு இதில் வந்து திங்ஸ் நான் செக்ரிகேட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் அதுக்கு ஏற்றாப்புல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஷெல்ஃபில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிலைகள் எல்லாத்தையும் வச்சுருப்பேன் அங்கே வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கேன் அடுத்ததை கீழே வந்து கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அதுலேயும் ஒரு விளக்கு வச்சு நான் ஏற்றிட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபில் வந்து பாபாவோட சிலைகள் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறமா பாபாவோட பாதம் இதெல்லாமே நான் ஷீரடியில் வாங்கினது அப்புறமா வந்து ஒரு அஞ்சு முகம் இருக்கிற வெள்ளி விளக்கு ஒன்று வச்சிட்ருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு முகத்தை மட்டும்தான் ஏற்றிட்டுருக்கேன் ஒரு ஒவ்வொரு டைரக்ஷனில் வச்சு அந்த மாதிரி நான் ஏற்றிட்டுருக்கேன் அடுத்ததான் வந்து பிளேயர் செலவு ஒன்று இருக்குது அப்புறமா கிருஷ்ணர் செலவு ஒன்று சிலைகள் வச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ரெகுலரா பூஜை பண்ணணும் அதே மாதிரி நீங்க வந்து டெய்லி அதுக்கு நெய்வேத்தியமும் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வீட்டில ஃபோட்டோஸோட சேர்த்து நீங்க இந்த மாதிரி சிலைகளும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு சிலையுமே பார்த்தீங்கன்னா பாபாவோடது வந்து நான் ஷெடியில தான் வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது இந்த வெள்ளி விளக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் முகத்தோட இருக்கும் அடுத்தது கீழே இந்த ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கேன் இந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதாக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு வெயிட் ப்ராப்ளம் இருந்தனால அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இங்கே நான் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அடிக்கி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நான் முருகன் ஃபோட்டோவுக்கு பதிலாக இந்த மாதிரி வேல் வச்சு தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் அது வேல் வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் பக்கத்தில் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பித்தளை விளக்கு இதை வந்து ஒரு மடம் மாதிரி வச்சு அதில் மஞ்சள் தடவி அது மேலே நான் விளக்கு வச்சு ஏற்றிட்டுருக்கேன் பக்கத்துலேயே ஒரு அன்னபூர்ணி சிலையும் வச்சுருக்கேன் அன்னபூர்ணி எப்பயுமே நம்ம வந்து அரிசி மேலே தான் வைக்கணும் அதெல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கேன் அடுத்ததான் இந்த மூணாவது ரேக்கில் பிரசாதம் படைக்கிறதுக்காண்டி தேவையான எல்லா பொருளும் நான் இங்கே வச்சுருக்கேன் தட்டு அதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரம் தீர்த்தம் அதெல்லாம் வைக்கிறதுக்கான பஞ்ச பாத்திரம் அப்புறமா வெளியில் ஒரு பூஜை செட்டு அப்படியே வச்சுருக்கேன் இந்த பூஜை செட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம பிரசாதம் படைக்கிறதுக்கு எல்லாமே இதில் இருக்குது ஒரு கிண்ணம் இருக்குது அதுக்கப்புறமா தீர்த்தம் வைக்கிறதுக்கு டம்ளர் அதுக்கு அளவாக ஒரு ஸ்பூன் இருக்குது அப்புறமா வந்து சிமில் சந்தன கும்பா வந்து நான் தனியாகிட்டு வச்சிருக்கேன் மணி அதுக்கப்புறமா தீபம் காட்டுற அந்த தீப தூளும் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் அப்படியே செட்டாக நான் வச்சுருக்கேன் இதை வந்து நான் வியாழக்கிழமை பூஜை பாபாக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் மற்றபடி விசேஷ பண்ணுவேன் மற்ற மாட்டேன் பித்தளை தான் யூஸ் இங்கே இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதுல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி கும்பா இது எல்லாமே நான் விசேஷ நாட்களில் எடுத்து யூஸ் பண்ணுவேன் வெள்ளி எப்பயுமே நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா வெளியில வைக்காம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டு நல்லா டைட்டா ஏர் போகாம நீங்க சுத்தி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் வெள்ளி இதனால தான் நகைக்கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வெள்ளி அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க கருக்காமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த முகம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணுறப்போ அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன் அது அந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் ரெண்டாவது ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா மஞ்சள் திரி பேக்கெட்டு அப்புறமா தீப்பெட்டி எண்ணெய் பத்தி எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன் துண்ணூறு எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் அதில் வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே இருக்குது கீழ் ஷெல்ஃபில் இந்த மாதிரி தான் என்னோடய குட்டி ஸ்பேஸில் நான் வந்து எனக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு சாமி ஃபோட்டோ வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோடய பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிப்பியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன் சுஜீஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு